இந்து மதத்தினுடைய கோட்பாடு அப்படியே அதில் இருக்குன்றீங்க? கண்டிப்பாக இருக்குதோ. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டினுடைய சாக்கடை தண்ணி பைப்புகளை, அவனும் ஹிந்து, இது எப்படி ஒரு ஹிந்துக்களால் முடியுது இப்படியெல்லாம்? இல்லை, இந்து மதம்னு எங்களுக்கு சொல்கிறக்கே இப்போ வெக்கக்கேடாக இருக்குது. மற்ற மதத்தை நாடி போகணும்னு முடிவெடுத்தோம், ஒரு மனதாக முடிவெடுத்தோம். அதில் எந்த மதத்துக்கு போகலாங்கோ இஸ்லாம் மதம் எங்களுக்கு சரியாக பட்டுச்சு. சார், இந்த மதத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? பதிவு பண்ண அது கூட ஓப்பனாகவே சொல்கிறாங்க எங்ககிட்ட. அதாவது நாங்கள் இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிற வரைக்கும் எங்கிட்டே சொல்லியிருக்காங்க. நாங்கள் இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு மனிதனாக தான் பார்க்குறாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு தாழ்த்துப்பட்டவனுக்காக போகிறவன், ஒரு அதிதியாக இருப்பான். உரிமை இருக்குது. ஆமாம், உரிமை வாடா போடா, மரியாதை குறைவாக. குறிப்பாக மேட்டுப்பாளைய காவல் நிலையம் அன்றைக்கி அந்த மாதிரி தான் மேட்டுப்பாளைய அரசு மருத்துவம் நடந்துக்கிட்டு நாங்கள் எந்த ஒரு போராட்டத்தையுமோ ரோட்டில் போய் மறியல் பண்ணி உட்காடுறோம். ஆனால் நாயத்தின் உள்பட திமுக மாவட்ட செயல் உள்பட உட்காடுறோம். ஆனால் எங்கள்கிட்ட வந்து ஒரு 2 மணி சொல்லுற. இப்போ வந்து நீங்கள் இஸ்லாமுக்கு மாறுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இஸ்லாமுக்கு ஏன் சொல்லுற மாறுறீங்க? இஸ்லாமுக்கு மாறுறதா எங்களுக்கு, அதான் தோழர் சொன்ன மாதிரி சுயமரியாதை எங்களுக்கு வேணும். ரெண்டாவது வந்து எங்களுக்கு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நலத்திட்ட உதவிகள், இந்த இடஒதுக்கீடு, இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல. எங்களுக்கு தேவையானது சுயமரியாதை மட்டும்தான்ங்கிறத நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதனால் வந்து அன்றைக்கி நாங்கள் எங்கள் தலைவருக்கு நடந்த அநீதி, இந்த 17 பேர் உயிர் பலியானதை வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிவசுப்பிரமணியத்து மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. சாதாரணமாக ஒரு அடிதுடி கேஸில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி 12 நாளில் வந்து நீங்கள் பிணை வாங்கிட்டு அவர் வந்துடுறாரு. ஆனால் அவர் ஆர்எஸ் பிஜேபி சார்ந்து வாழக்கூடிய மனிதர் தான் அவர். யாருன்னு கேட்டிங்கன்னா, சக்கரவர்த்தி துயில்மல் துணிக்கணியினுடைய முதலாளிங்கிற சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணியம். அதனால் அவர் அந்த தோட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம். அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு, இருக்கிறார். ஆனால் இப்போ இந்த செவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கம் செவர், இப்போ தீண்டாமல் செவரா இல்லையான்னு வானதி சீனிவாசன் முதல் கொண்டு கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மையில் முழுக்க முழுக்க தீண்டாமல் செவர் தான்ங்கிறது. அதை அடையாளப்படுத்தினதே எங்கள் தமிழ் புலிகள் கட்சி, எங்கள் தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 4 பக்கம் செவர் கட்டியிருக்காங்க. அந்த 4 பக்கம் பார்த்தீங்கன்னா, 1 பக்கம் 6 அடிக்கு தான் இருக்குது. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா நுழைவாயில் அவங்களுக்கு. அப்புறம் 2 சைடு பார்த்தீங்கன்னா 8 அடி கட்டியிருக்காரு. ஆனால் இந்த தலித்துகள் வாழக்கூடிய இடத்துல மட்டும்தான் 22 அடி ஏற்றிருக்காரு. காரணம் என்னென்னா, இந்த தாழ்த்துப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து நம்ம மூஞ்சி அப்போ காலில் எழுந்திரிச்சு போத்தரக்கூடாது, இந்த வழியில் நடந்து போயிடக்கூடாது, இவங்க மூஞ்சியில் நம்மளுக்கு காலில் எழுந்து முடிச்சிடக்கூடாது. இந்து மதத்தினுடைய கோட்பாடு அப்படியே அதில் இருக்குன்றீங்க? கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டினுடைய சாக்கடை தண்ணி பைப்புகளை, தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய அந்த வழியில், அந்த கல் வழியில் வந்து ஒரு 4 பைப்பு 5 பைப்பு பதிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறார், இப்போ நீங்களும் ஹிந்து அவனும் ஹிந்து, இது எப்படி ஒரு ஹிந்துக்களால் முடியுது இப்படியெல்லாம்? இல்லை, இந்து மதம்னு எங்களுக்கு சொல்கிறக்கே இப்போ வெக்கக்கேடாக இருக்குது. நான் இந்துன்னு சொல்கிறக்கே எங்களுக்கு வெக்கக்கேடு. அதனால தான் நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, கடந்த 22ஆம் தேதி நடந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் எங்களோட தீர்மானமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை வேணும்னா நம்ம வந்து மற்ற மதத்தை நாடி போகணும்னு முடிவெடுத்தோம். ஒரு மனதாக முடிவெடுத்தோம். அதில் எந்த மதத்துக்கு போகலாங்கோ இஸ்லாம் மதம் எங்களுக்கு சரியாக பட்டுச்சு. சார், இந்த மதத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது தோழர்? இப்போ இந்த மதத்தில் எங்களுக்கு தீண்டாமை, அதாவது தோழர் சமயம் இரட்டை டம்ளர் ஒரு பக்கம் இருக்குது. ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக, அதாவது வந்து நலத்து, அதாவது தலித்து மக்களுக்கு முழுக்க முழுக்க இந்த இலவசங்கள் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல மத்திய அரசு மாநில அரசு சிறப்பாக வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, முதல் ஒன்று ஸ்காலர்ஷிப் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூலில் வந்து கிடைக்கூட ஒரு 2000 ரூபா 2500 ரூபா வந்து ஸ்காலர்ஷிப் ஏதோ மாதமாக வந்துட்டு இருந்துச்சு. அதையும் முதல் நிப்பாடி 4 ஆண்டுகள் ஆகி போச்சு. அதுபோக தாட்கோ லோன், அதுபோக ஏதோ கார் எடுக்கலாம், ஏதோ தொழில் செய்யலான்னு போய் தாட்கோ லோன் கேட்க போனால் நீ ஆன்லைனில் போடுங்கிற. ஆன்லைனில் சில படிக்காத பாமர மக்களுக்கு ஆன்லைனில் போடுறத பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு? அப்படியே போட்டாலும் கிடைக்கிறது இல்லை, போட்டாலும் கிடைக்கிறதில்ல, அந்த என்கொயரி இதாகிறதில்ல. அது ஒன்று. ஏன்னா வந்து இரட்டை குழாய் டம்ளர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் SC ST வழக்கு பதிவு பண்ணுறது கூட ஓப்பனாகவே சொல்கிறாங்க எங்ககிட்ட. அதாவது நாங்கள் இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிற வரைக்கும் எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிற வரைக்கும் SST வழக்கு கொண்டு வந்து போடாதீங்க, அப்படி போட்டாலும் நீங்கள் வந்து போராடணும், போராடினா மட்டும்தான் நாங்கள் அதுக்கப்புறம் யோசித்து அது நல்ல விசாரணை பண்ணி அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தவிர எடுத்து நீங்கள் சொன்னால் நாங்கள் போட முடியாது. அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு மேலெழுத்து ப்ரெஷரு. இப்போ நீங்கள் வந்து போராட்டம் பண்ணும்போது உங்களை வந்து இப்போ காவல்துறை, வெகுஜன மக்கள் வந்து உங்களை மனிதனாக பார்க்குறாங்களா இல்லை அருந்ததிராக பார்க்குறாங்களா? இல்லை, எங்களையும் வந்து நாங்கள் ஒரு மனிதனாக தான் பார்க்குறாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு தாழ்த்துப்பட்டவனுக்காக போகிறவன், ஒரு அருந்ததியாக இருப்பான் அப்படின்னு தெளிவாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களையும் வந்து நாங்கள் போராடினாலும் எங்களுக்கான ஒரு அனுமதி கொடுக்கறதில்ல, ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல, அதையும் மீறி நாங்கள் பண்ணால் எங்களை வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க. எங்களை வந்து அடித்து விரட்டினா இவங்கள ஓடிடுவாங்க, காக்காய் குருவிங்க மாதிரி. கல்வி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆமாம், உரிமை வாடா போடா, மரியாதை குறைவா.
குறிப்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் அன்றைக்கி அந்த மாதிரி தான் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவம் நடந்துக்கிட்டு நாங்கள் எந்த ஒரு போராட்டத்தையுமோ ரோட்டில் போய் மறியல் பண்ணி உட்காறோம். ஆனால் நாயத்தின் உள்பட திமுக மாவட்ட செயல் உள்பட உட்காறோம். ஆனால் எங்கள்கிட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்குறாங்க. அதை மதித்து நாங்கள் அந்த மறியலுக்கு கைவிட்டுட்டு வந்து மறுபடியும் அங்கே அந்த சம்பவ அந்த என்ன மார்ச்சுகிரிங்கிற இடத்துல வந்து நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் காவல்துறையில் என்ன பண்ணுறதுனா அந்த பாடி வாங்குறக்கூடிய ஒரே ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க, நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி நம்பி இவங்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறதுக்காக போராடுறாங்கன்னு பொய்யான ஒரு தகவல் அவங்ககிட்ட பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா 17 குடும்பம் செத்து இல்லை உண்மையிலே அது நடந்ததுங்க. அங்கே கண் கூட நாங்கள் பார்த்தோம். எங்கள் தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவர் வந்து அப்படின்னு அப்படி பண்ணியிருந்தால் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள்லாம் வெடிச்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா 17 குடும்பம் இறந்துருக்குன்னு சொல்லி இல்லை அது உண்டான போராட்டங்கள் எடுக்கதான் இங்கே வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கிட்டோமே நாங்கள். அப்போ வெகுஜன மக்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து அருந்திகளுடைய பிரச்சனையாக தான் பார்த்தாங்களா இல்லை இந்துக்களாக பார்த்தாங்களா? இல்லை இந்துக்களாக பார்த்துருந்தா நிறைய இந்து தலைவர்கள் வந்திருப்பாங்க இல்லைங்களா? யாருமே வரலையே. இப்போ வருகை வந்து இந்து சொல்லி ஒருத்தர் கூட அந்த செவத்தை போய் பார்க்கல, அந்த இறந்த பாடி போய் பார்க்கல. அங்கே முழுக்க முழுக்க அந்த அருதிக்காக போராடினக்கூடிய எல்லாமே தலித்து தலைவர்கள்லாம் வந்து போராடிட்டு இருந்தாங்க. அதில் எங்கள் கூட கை கோர்த்து நின்னது யாருமே இஸ்லாமிய தோழர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க வந்து கடைசி வரைக்கும் அங்கே ஓட்டிருந்தாங்க. என்ன அவருக்கு எங்கள் தலைவர் நாகை திருவள்ளுவனை தூக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க நின்றுட்டாங்க. அப்படியே கேட்டால் மேலெழு பிரசுரங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிறனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சுயமரியாதை எங்களுக்கு தேவைங்கிறதுனால குடும்பத்தோடையே போய் எல்லாருமே ஒரு 3000 பேர் வந்து மேற்கு மாவட்டங்களை சேர்ந்தால் அத்தனை தமிழ் புலிகள் தோழர்களும் எங்களது நண்பர்களையும் அழைத்து கொண்டு கண்டிப்பாக 1 ஜனவரி 5ஆம் தேதி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம். அதில் வந்து நாங்கள் வந்து அனைவருமே வந்து இஸ்லாம் மதத்தை தழுவுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து சும்மா மிரட்டலுக்காக பயன்படுத்தப்படுகிறது தோழர்? நாங்கள் மிரட்டலுக்காக பண்ணலைங்க. எங்களுக்கு எங்கள் தலைவர் மேலே பொய் வழக்கு மேலும் மேலும் போடுறாங்க. அதாவது ஒரு சிறையில் இருக்கக்கூடியவர் எப்படி ஃபோன் பண்ணி தோழர்கள்ட்ட நீ பஸ்ஸு ஓட என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாரா? அது பொய் இல்லையா? இது வந்து ஒரு அநீதி இல்லையா? இதுக்கு மேட்டுப்படுகிற ஒரு வழக்கு ஏற்கனவே நாங்கள் அந்த வர்ஷினி பிரியாங்கிற பொண்ணை வந்து ஆணவ படுகொலை செய்யும்போது கனகராஜ் ஆணவ படுகொலை செய்யும்போது நாங்கள் போராடி ஒரு 5 லட்சம் வீரம் அதாவது ஒரு அந்த வெட்டுப்பட்ட இடம் வந்துட்டோம். வெள்ளிப்பாளைய ரோடுங்கிற இடத்துல சிறுமுகை ரோட்டில் வெள்ளிப்பாளைய ரோட்டில் வந்து இந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னனால அனைத்து தலைவர் ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் வந்து ரோட்டில் உட்காந்து அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தோன்னு உட்காந்துருந்தேன். மேட்டுப்பாளைய காவல்துறை வந்து அதை அப்புறப்படுத்துக்கு பார்க்கும்போது அங்கே சில சலசலப்பு நடக்கிறத வச்சு அது நாங்கள் வந்து தடை மீறி நடத்தணும். இப்போ எங்கள் தலைவர் வந்து குண்டாசு போடணுங்கிற முழுக்க முழுக்க காரணத்தினாலேயே அந்த வஷ்ணி பிரியா மேட்டரையும் அந்த பிரச்சனையும் கையில் எடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வந்து தலைவரை வந்து சிறையில் அடிக்கணும்னு பார்த்தாங்க. அதையும் வந்து எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தா முரணாக இருக்குது எப்படின்னு கேட்டால் இப்போ Hராஜா வந்து அன்றைக்கி கோர்ட்டை பற்றி திட்டினார். ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் நடக்கல. தலைவரை மட்டும் ஏன் இப்படி பண்ணல? அதான் தாழ்த்தப்பட்டவன ஒரு இதுதானே, அவர் தொட்டால் யாரும் வரமாட்டாங்க எண்ணம் தானே. எங்கள் தொழர் அது இன்னொரு முரண் கூட பார்த்தீங்கன்னா யுவராஜ் அது அவன் வந்து அந்த அறுத்து கொண்டான்னு சொல்லி தலையை வெட்டி கொண்டான்னு சொல்லி ஒரு குற்றம் இருந்தது. ஆனால் கோகுல்ராஜ் அந்த கோகுல்ராஜ் வந்து கோகுல்ராஜை கொண்டது யுவராஜ். யுவராஜ் ஆமாம். அப்போ யுவராஜ் ஹீரோ மாதிரி தானே சரணா இருந்துச்சார். அதெல்லாம் காவல்துறை அப்படி தானே படிச்சு சாதி ஆணவம். ஏன்னா இவன் தாழ்த்தப்பட்டவர், நாகைத்தீர்வுன்னு ஒரு ஒத்தையால் தாழ்த்தப்பட்டாலும் மதுரையிலிருந்து இங்கே வந்து போராடுறாரு, இவரை தொட்டவங்க எல்லாம் ஓடிடுவாங்க அப்படிங்கிற கான்செப்டும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. வன்முறையை அவங்களே தூண்டி விடுறாங்க. கடைசியில் நாங்கள் பண்ணதை எங்களை சித்தரிக்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் நீங்கள் நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், தர தரன்னு இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போய் கழுத்து பிடிச்சது ஒரு அவர் இதுக்கு வந்து ஒரு மதுரையில் ஒரு லாயர், அவரும் ஒரு பெரியார் கூட்டியக்கத்தினுடைய அவரும் ஒரு நம்பர் கண்டிப்பாக. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் கட்சி தலைவர் கூட இல்லாமல் வக்கீலும் கூட இல்லாமல் ஒரு அக்கீஸ்ட், அதாவது மேட்டுப்பாளையத்துலேயோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேட்டுப்பாளையம் டாஸ்மாக் கடையில் போகிறத பார்த்தீங்கன்னா விடிய விடிய கோட்டர் வைக்கிறாங்க. விடிய விடிய அதான் இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு பிராந்தி கடையை சாத்துறாங்கன்னா 10:55 ஆரம்பித்து அடுத்த நாள் 11:55 வரைக்கும் பிளாக்கில் பிராந்தி விற்கிறாங்க. லாட்ரி சீட் ஓடுது, கெஞ்சா வியாபாரம் நடக்குது. காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் போய் கெஞ்சா வாங்கி குடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இது தண்டி அது வந்து தண்டிக்கிறதுக்கு இந்த காவல்துறை துப்பு இல்லை, அது தடுக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஏன்னா மேலெடுத்து எங்களுக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அறவழியில் போராடி எங்கள் மக்களுக்கு நீதி கேட்டு அவங்களுக்கு ஒரு 24 லட்சம் ரூபா அறிவித்த முதலமைச்சர் எங்களோட போராட்டத்தின் வாயிலாக தான் 10 லட்சம் ரூபா வந்து அடிக்கிறாரு. அடுத்த நாள் எங்களுக்கு மிஞ்சினது என்னென்னா எங்கள் மேலே வழக்கு, எங்கள் மேலே அடக்குமுறையும், எங்கள் மேலே தாக்குதல். அப்புறம் தினந்தோறும் வாழ்க்கையை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. டெய்லி 2 நேரம் தோழர்கள் ஒரு அக்யூஸ்ட் போல ஒரு என்ன சொல்கிறது, எங்கேயோ திருச்சியில் வந்து கல்யாணி ஜீவனில் வந்து 100 கிலோவோ எத்தனையோ கிலோ கொள்ளையடிச்ச கொள்ளையினை கூட மரியாதையாக கூப்பிட்டு போனதை நான் பார்த்தோம். வீடியோலையும் தொலைக்காட்சி பெட்டியிலையும் பார்த்தோம். ஆனால் எங்கள் தலைவர் என்ன தவறு செஞ்சார்? அறவழியில் போகிறாங்க மக்களுக்காக, நீ என்னோடய மக்களுக்கு நான் தான் போராடுவேன், வேறு எவன் வருவான்னு சொல்லி போராடினார். அன்றைக்கி நாங்களாம் பக்கத்தாடி தான் இருக்கிறோம்.
ஆனால் அங்கே தலைவரை மட்டும் தாக்கணும், என்ன உங்களுக்கு அவ்வளோ குலவெறி என்னங்கிறது எங்களோட கேள்வி நிறையவே இருக்குது. மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாயிட்டோம். அது போக தோழர்கள் எல்லாமே 24 தோழர் 25 பேர் அன்றைக்கி கைது பண்ணி சிறையில் கோவை மத்திய சிறையில் அடைச்சாங்க. அதில் 12 பேர்த்த பார்த்தீங்கன்னா சேலம் மத்திய சிறையில் கொண்டு அடைச்சாங்க. இதை அத்த அந்த 24 பேர் இன்றைக்கி பிணையில் வெளியே வந்து 15 நாள் ஆச்சு. நீட டெய்லி காலை 10 மணிக்கும் மாலை 5 மணிக்கு கையெழுத்து போட்டு எங்கே ஒரு வேலைக்கு போக முடியல, குடும்பத்தை பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியாமல் மேட்டுப்பாளையத்தையே சுற்றிட்டு தின்னு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடாமல் வந்து அந்த கையெழுத்து போட்டு டீ குடித்து குடிக்காமல் பாடு போய் உழைச்சிட்ருக்காங்க. பாவம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுற, ஒரு வீட்டில் சொல்லாமல் சொல்லி அழுகிறாங்க. இன்றைக்கி என் வீட்டில் இது இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படி. அதாவது நீங்கள் சொல்ல வர்றது இவ்வளோ கஷ்டத்துலேயும் சமூகமும் சரி, இல்லை இந்த இந்து மக்களும் சரி, யாருமே கூட வந்து நிற்காத காரணம் என்னென்னா சாதி தான் முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்டவன், முத்திரையை குத்துறவன் இப்படி தான் இருக்கணும், அவன் இப்படி தான் இருப்பான், இவனை தொட்டால் எவனும் வரமாட்டான்ங்கிற ஒரு கான்செப்டை அவங்க வச்சுக்கிட்டாங்க. இதில் இப்போ வரைக்கும் ஒரு மேல் சாதிக்கார யாருமே வந்து அந்த தீண்டாம செவத்தையும் வந்து பார்க்கல, அந்த இறந்த மக்களையும் வந்து பார்க்கல, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அவருக்கு ஆறுதல் கூட சொல்ல வரல. அப்போ ஒன்று என்னன்னு சொல்ல வரீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் சாதி ரீதியாக முழுக்க முழுக்க சாதி தான். சாதி ஒளியணும், சாதி ஒளியணும், தீண்டாம ஒளியணும். அது ஒளிதான் மதம் விட்டு போகிறோம், மதம் விட்டு நாங்கள் போக மாட்டோம் கண்டிப்பாக. அதே மாதிரி தலைவர் எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் வெளியிடணும் முதல்ல. அது 5ஆம் தேதிக்குள்ளே இத்தனையும் நடக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து சுயமரியாதை இழந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக இல்லைன்னா எங்கள் பின்னாடி வர எங்கள் ஜனரஞ்சங்கும் நல்லா இருக்கணுங்கிறக்காக எங்கள் காலங்கள் முடிகிற காலம் ஆகிப்போச்சு. அதாவது 5ஆம் தேதி வந்து நீங்கள் தலைவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் மாறமாட்டீங்க? மாறமாட்டோங்கிற சொல்ல முடியாது. அப்போ சுயமரியாதை நாங்கள் யோசிப்போம், யோசிச்சு அதை பரிசீலனை பண்ணுவோம், கண்டிப்பாக எல்லா நிர்வாகிகளும் பரிசீலனை பண்ணுவோம். எங்கள் கோரிக்கை இதுவாக இருக்குது, தாழ்த்தப்பட்டவங்க எங்களையே முடக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம். அப்படி என்ன, நாங்கள் என்ன நீ போடுற துணி நாங்கள் போடுறது இல்லையா, நீ குளிக்கிற நாங்கள் குளிக்கிறது இல்லையா, இல்லை நாங்கள் எங்கள் ரத்தத்தை கிழித்தா பச்சை உங்களுக்கு கிழித்த சகப்பாக ஓடிட்டுருக்குது, நீ என்ன கடவுளை கும்பிடு அந்த கடவுளை நாங்களும் கும்பிட்டோம், நீ எப்படி இந்த துணிமணி போட்டு ரோட்டில் நடக்கிறது அந்த மாதிரி தான் நாங்களும் நடக்கிறோம். நாங்கள் நடந்த பில்லெல்லாம் கருகிரும், நீ நடந்த பில்லெல்லாம் முளைச்சிரும்ன்ட்டு ஒரு இருக்கா இல்லையே. எந்த கடவுள் சொல்லிச்சு, கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, எந்த கடவுள் இறங்கி வந்து சிவனோ முருகனோ என்னென்னமோ சாமி பேரோட சொல்கிறீங்க, எந்த கடவுளாவது வந்து இவன் தீண்டத்தாகாதவன் இவன் சூத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா? நீங்கள் வந்து பாப்பனர்கள், நீங்கள் வந்து ஆரியர்களாக வந்து எங்களை வந்து பிரிச்சிங்க, குட்டையில் தண்ணி குடிக்கக்கூடாது, நடந்து போகக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, இடுப்பில் துண்டு காட்டக்கூடாது, தோளில் துண்டு வைக்கக்கூடாது, வெறுமேலோட தான் போகணும், கோமனை கட்டி தான் போகணும்னு சொல்லி நீ அந்த காலத்தில் அடக்குமுறை அடக்குனால தான் சில அந்த காலத்தில் சில பேரால் நிறைய பேர் கிறிஸ்து மதத்துக்கு முஸ்லீம் மதத்துக்கு மாறி போனாங்கன்னு வரலாறு இருக்குது. இது நடந்த நிச்சயம் உண்மை. புரட்சியால் அம்பேத்கரையே வந்து கட்ட வண்டியில் ஏற்றி ஸ்கூல் போகிறவரோ நடந்து கூப்பிட்டு போகிற கட்ட வண்டியில் ஏற்றி நீ எந்த ஏரியான்னு கேட்டேன்னா இந்த ஏரியா சேரி பேர் சொன்ன உடனே மாட்டு அவுத்துட்டு போட்டு கட்டமடி கவுத்துட்ட சமூகம் தான் இந்த சமூகம். அவங்களெல்லாம் நாங்கள் பின்பற்றோம். எங்களுக்கு புரட்சியாளரும் பெரியாரும் ஐயாவும் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறக்கும் போது இந்துவாக பிறந்து நம்ம தவறில்லை, ஆனால் சாகும்போது இந்துவாக செத்தராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். இது எங்கள் குமுறல்னு கூட நினச்சிக்கலாம். இது நாம் மட்டும் பேசுகிற ஒரு விஷயமா ஒரு தமிழ் புள்ளியர் கட்சியை சேர்ந்த சிறுத்தை சிவா பேசுகிறதா நினைக்க வேண்டாம். இது ஒட்டுமொத்த தலித் சமூகமாக பேசுதான் இந்த கோரிக்கை. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பரிசீலனை பண்ணணும்.